இந்த உலகத்தில் தவறுகளே செய்யாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நாமளுமே ஏதாவது தவறு செஞ்சுருப்போம். இப்படி தவறுகள் செய்கிறது அவ்வளோன்னும் பெரிய தப்பான விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த தவறுகள்லேருந்து எதுவுமே கற்றுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தவறு. இப்படி செஞ்ச தவறுலேருந்து ரொம்ப பொன்னான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கென்சுக்கி அப்படின்னு ஒரு ஃபிலாசபியே இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாமுரை வீரர்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. மன்னர்களுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பாக அந்த சாமுரை வீரர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜப்பான் நாட்டோட மன்னர் வந்து அவருக்கு மெய் பாதுகாவலராக ஒரு சாமுரை வீரரை வச்சுருந்தார். அந்த மன்னர் எங்கே போனாலுமே இந்த சாமுரை கூட தான் போவார். அவருக்கு ரொம்பவுமே பாதுகாப்பாக இருப்பார். ஆனால் அவர் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த எதிரிகள் வந்து ரொம்ப நுணுக்கமாக பிளான் பண்ணி மன்னரை வந்து கொன்னுடுறாங்க. இந்த செயல்னால் இந்த சாமுரை வந்து ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டார். ஏன்னா அவரை நம்பி மன்னர் வந்து எப்போவுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்வார். ஆனால் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்த ஒரு மனிதரை நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் இந்த சாமுராய்க்குள்ளே ரொம்ப வேர் ஊன்றி போயிட்டு இருந்துச்சு. இப்போ மன்னர் இருந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து மன்னர் ஆகிட்டார். அவர் யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி அந்த வேலைகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த சாமுராயினால் அந்த சம்பவத்திலிருந்து வெளியில் வரவே முடியலை. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு ரொம்ப வருத்தத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்படி நம்மளை நம்பின ஒரு மனிதரை நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த வேதனை அவருக்குள்ளே ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அரசாங்க வேலையுமே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு மொத்தமாக ஏதோ ஒரு நினப்பில் காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு மேலே ஒரு சென் துறையை உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே சரி இந்த மனிதர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் வராரு. இப்போ அந்த சாமுராயை பார்த்த உடனே அந்த சென் துறவி வாப்பா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. இப்போ அந்த துறவி கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, உன் முகம் வந்து ரொம்ப வாடி இருக்கு, ரொம்ப சோகத்தில் இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமுராய் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து மன்னருக்கு ஒரு மெய் காப்பாளராக இருந்தேன். அவர் வந்து என்னை ரொம்ப நம்பியிருந்தார். ஆனால் என்னையும் மீறி எதிரிகள் வந்து அவரை கொன்னுட்டாங்க. இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. இதிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியலை. ஒவ்வொரு நாளும் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோகங்கள் எல்லாத்தையுமே அந்த துறவிகிட்ட சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வந்து எவ்வளோ தான் கண்ணும் கருத்துமாக இருந்தாலையும் உன்னுடைய எதிரிகள் வந்து உன்னோட ரொம்ப திறமைசாலிகளாக இருந்திருக்காங்க. அதனால தான் நீ வந்து அந்த அசந்த அந்த சமயத்தில் மன்னரை கொன்னுட்டாங்க. அந்த தவறுகள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் இது மட்டுமே நீ நினச்சிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாத. உனக்குள்ள பல திறமைகள் இருக்குது. இந்த திறமைகளை நீ வந்து நல்ல வழியில் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலுமே இந்த சாமுராயால் எதுவுமே அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ரொம்ப சோகமாக தான் இருக்கார். இப்போ அந்த ஜென் துறவி மறுபடியும் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நம்ம நாட்டில், அதாவது அந்த ஜப்பான் நாட்டில் கின்சுக்கி அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது என்னென்னா, நம்ம நாட்டில் இந்த பழைய நம்ம நாட்டில் இந்த பானைகள்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த பானைகள்லாம் உடஞ்சிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து தூக்கி எறிஞ்சிடுவோம். அதை வந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா பானைகளை லேசாக விரிசல் விட்டுட்டால் கூட அதில் தண்ணியும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் அதை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பானைகள்லாம் வந்து அவ்வளோ மதிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த பானைகளில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டாலோ இல்லை அந்த பானைகள் வந்து ரெண்டு மூணு துண்டுகளாக உடஞ்சி போயிட்டால் கூட அந்த மண்பாண்டங்களை வந்து தூக்கி போட மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தை வந்து உருக்கி அந்த தங்கத்தை வந்து அந்த விரிசல்கள் வழியாக உள்ளே விடுவாங்க. அந்த தங்கத்தை பயன்படுத்தி அந்த மண்பாண்டங்களை மறுபடியும் ஒன்று சேர்ப்பாங்க. இப்படி சேர்க்கறதுனால என்ன ஆகுன்னா, அந்த மண்பாண்டங்களோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா அந்த விரிசல்கள்லாம் தங்கத்தில் நிரம்பி இருக்கிறதுனால அந்த மண்பாண்டங்கள் வந்து பார்க்குறதுக்குமே அழகாகிடும். அது மட்டும் இல்லாமல் அதோடய மதிப்புமே ரொம்ப அதிகமாகிடும். இது வந்து அந்த மண்பாண்டங்களை பாதுகாக்கிறதுக்காக ஜப்பானில் பயன்படுத்துகிற ஒரு முறை. இந்த முறையை வந்து கின்சுக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முறையை ஜென் துறவி இந்த சாமுராய்கிட்ட சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு
இங்கே பாருப்பா, இந்த கின்சுகி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் பல இடங்களில் சில தவறுகள் செய்வோம். அந்த தவறுகள்னால் அந்த தவறுகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கை பூரா அதை நினச்சி பயணிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு தவறுலேருந்துமே நீ என்ன கற்றுக்கலாம், அந்த அனுபவங்களை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை படங்களாக எடுத்துக்கிட்டு அடுத்து வெவ்வேறு இடங்களில் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த கின்சுகி முறை மாதிரி அந்த பழைய மண்பாண்டங்கள்லாம் எப்படி வந்து புதுசாக அதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுதோ, அதுபோல் எப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட அந்த தவறுகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த விரிசல்கள் எல்லாத்தையுமே உன்னுடைய அனுபவத்தினால் நிரப்புறையோ, அப்படி நிரப்பினா நீயுமே ஒரு ரொம்ப ஒரு விலைமதிப்பில்லாத ஒரு பொருளாக மாறுவ, உன்னுடைய மதிப்புமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால் இதுவரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச தவறுகள் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, அந்த தவறுகள்லேருந்து நீ கற்றுக்கிட்ட அந்த பாடங்கள் அனைத்துமே உனக்குள்ளே வச்சுக்க, அந்த பாடங்களை பயன்படுத்தி இதுக்கப்புறம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மன்னருக்கு அடுத்து இன்னொருத்தர் மன்னர் ஆயிருக்கார் இல்லையா, இப்போ அவரை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ உனக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இப்போ நீ ரொம்ப பெரிய ஒரு சிறந்த வீரனாக விளங்கலாமே. அதை தவிர்த்துட்டு ஏன் இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. இப்போ இது சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாமுராயோட முகமே மாறுது, அவரோட முகத்தில் புதுசாக ஒரு பொலிவு பிறக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா பல போர்கள் புரிஞ்சிருக்காரு, பல விதமான சண்டைகளை பார்த்துருக்காரு, பல தவறுகள் செஞ்சுருக்காரு. ஆனால் எல்லா தவறை மட்டுமே அவர் மனசுக்குள்ளே போட்டு அதை நினச்சி மட்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர். அந்த தவறுகள்லேருந்து அவர் கற்றுக்கிட்ட பாடங்கள் நிறையா இருக்குது. அந்த பாடங்களை மட்டும் ஒழுங்காக பயன்படுத்தினா இதுக்கப்புறம் எந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்காமல் அவர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுறது. உடனே அவர் வேக வேகமாக கிளம்பி, ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் மறுபடியும் போய் நான் இருந்த அந்த பதவியிலே வந்து ஜாயின் பண்ணி என்னுடைய பொறுப்பை வந்து திறம்பட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றுட்டு போகிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல இடங்களில் தவறுகள் செய்வோம். இந்த தவறுகள் எல்லாமே நாம் வந்து அந்த பழைய மண்பாண்டங்கள் மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம தவறுகள் செய்யும்போது அந்த விரிசல் ஏற்படும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த விரிசல் அதிகமாகி அந்த மண்பாண்டமே உடையவும் செய்யும். ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கற்றுக்கிட்ட அந்த பாடங்களை மட்டும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்துகிறோம்னா அந்த மண்பாண்டங்கள் எப்படி மறுபடியும் ஒட்டப்படுதோ, அதாவது அந்த தங்கத்தை பயன்படுத்தி எப்படி ஒட்டப்படுதோ, அதுபோல் நம்மளுமே அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை பயன்படுத்தி நம்மளை வந்து ஒழுங்காக ஒருங்கிணைச்சி நம்மளுடைய மதிப்பை ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். அதனால் ஒவ்வொரு தவறையுமே நீங்கள் வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தவறுலேருந்தும் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு விலைமதிப்பே இல்லாத ஒரு அருமையான ஒரு மனிதராக மாறலாம், உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.